அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான சுரைக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கூட்டு வந்து நம்ம சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். காரம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். கிட்னி பிரச்சனை உள்ளவங்களாம் வந்து வாரத்தில் 3 நாள் 4 நாள் இந்த சுரைக்காய் வந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டியதில்லை. அவ்வளோ வந்து ரொம்பவே நல்லது இந்த சுரைக்காய், ரொம்ப ஹெல்த்தியான காயின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த சுரைக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சுரைக்காய் வந்து பாதி தான் எடுத்துருக்கிறேன். இதை தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த விதைகளையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சம அளவாக எடுத்து வச்சுருக்கேன். இதை சுத்தமாக கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம், தக்காளி 1, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் சாம்பார் மிளகாத்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஏன்னா சுரைக்காயில் அதிகமான தண்ணி இருக்கும். கொஞ்சமாக ஊற்றி 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அது வெந்துட்டுருக்க டைமில் ரொம்ப பேஸ்ட்டு ஒன்று அரைச்சிடலாம். தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். சோம்பு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் விட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே வந்து அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பும் சுரைக்காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் குழைய, அதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் சோம்பு ஜீரகம், அதை வந்து சேர்த்துக்கலாம். அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து சப்பாத்தியோடு நல்லா திக்காக இருக்கிறதுனால சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால இது சாதத்தில் போட்டும் கொடுக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தி, சாப்பிட்றதுக்கு நல்லது. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும், ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது, அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சோம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான சுரைக்காய் கூட்டு ரெடி. கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.